வணக்கம் நண்பர்களே, நான் ஸ்ரீஜெயம் டிஎன்பிசி தஞ்சாவூர்லேருந்து உங்கள் விவேக் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாநில அரசில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம்தான் வீடியோ, ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க. வாங்க வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சட்டமேலவைக்கு மாநில ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 1/6 அப்படிங்கிறாங்க. இந்த சட்டமேலவைக்கான தேர்தல் வந்து எப்படி நடக்கும்னா, வந்து ஒரு மறைமுக தேர்தல் மூலமாக தான் நடக்கும். யாரெல்லாம் வந்து இதில் வந்து மறைமுக தேர்தலில் ஓட்டு போடுறாங்கன்னா பார்ப்போம். அடுத்து வந்து மாவட்ட பஞ்சாயத்தோட உறுப்பினர், நகராட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1/3 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்டமேலவைக்கு ஓட்டு போடுறாங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, எம்எல்ஏக்கள், அவங்க வந்து 1/3 வந்து ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் வந்து டிகிரி ஹோல்டர், பட்டதாரிகள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து 12/1 உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்தது ஆசிரியர்கள், டீச்சர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்து 12/1 உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் வந்து சட்டமேலவையோட தேர்தல். சட்டமேலவைக்கு மாநில ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர் எண்ணிக்கை 1/6, மாவட்ட பஞ்சாயத்து நகராட்சி உறுப்பினர்கள் வந்து 1/3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து 1/3 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, பட்டதாரிகளை வந்து 12/1 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆசிரியர் வந்து 12/1 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சட்டமன்ற பேரவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் யார்னா சபாநாயகர். அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சபாநாயகரை தேர்ந்தெடுப்பவர் யார் வந்து, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தான் வந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், 118 அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சட்டமன்றம் எந்த பட்டியலில் உள்ள துறைக்கு சட்டங்களை இயற்றலாம் அப்படிங்கிறாங்க, மாநில பட்டியலையும் பொது பட்டியலும் உள்ள துறைகளுக்கு வந்து சட்டங்களை இயற்றலாம். அடுத்தது, நிதி மசோதா எந்தவை மட்டுமே கொண்டு வர இயலும், சட்டப்பேரவை மட்டுமே கொண்டு வர இயலும், அதிக அதிகாரம் படைத்தது எதுன்னா சட்டப்பேரவை. தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கு உள்ளதுன்னா சென்னையில் உள்ளது, மாநிலத்தின் உயர்ந்த நீதி அமைப்பு எதுனா உயர்நீதிமன்றம், தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளதுனா சென்னை, தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்கு அமைந்துள்ளதுனா மதுரை, தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றம் எந்த யூனியன் பிரதேசத்திற்கு பொதுவாக விளங்குகிறதுனா பாண்டிச்சேரி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார், குடியரசுத் தலைவர், உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன, 62. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாவட்ட நீதிபதியை நியமனம் செய்பவர் யார், ஆளுநர், உயர்நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்தை கட்டுப்படுத்த இயலாது, இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் இராணுவ தீர்ப்பாயங்களை கட்டுப்படுத்த இயலாது, மாநிலத்தில் எந்த அவை அதிக அதிகாரம் படைத்தது, சட்டப்பேரவை, ஏன்னா சட்டப்பேரவை தான் வந்து மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது, மாநிலத்தின் நிதியை கட்டுப்படுத்துவது எது, மாநில சட்டமன்றம். அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, நிலையானது அல்ல, நிலையானதாக இருக்காது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து மாற்றம் அடையும் அப்படிங்கிறாங்க, மாறும் அப்படிங்கிறாங்க. சட்டமன்ற பேரவை எப்பொழுது தனது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது, நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா சட்டப்பேரவை வந்து தனது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. சட்டமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும், அது இந்திய அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 முறை தான் கூடும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம தேவைக்காண்டி வந்து 3 விதமாக கூட்டப்படுது அப்படிங்கிறாங்க, 2 அல்லது 3 முறை. முதலமைச்சர் பதவி விலகுதல் என்பது எதனை குறிக்கும், ஒட்டுமொத்த அமைச்சரவையின் பதவி விலகுதல்,
சட்டமன்றத்தில் ஆங்கில இந்திய உறுப்பினரை நியமனம் செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார்னா ஆளுநர். விதி 333 படி. மாநிலத்தில் மத்திய அரசின் முகவராக செயல்படுபவர் யார்? ஆளுநர். ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார்? ஆளுநர். சட்டமன்றத்தில் உள்ள அவைகள் எவை? சட்டமன்ற, மேலவை, சட்டப்பேரவை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.